எல்லா பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு ஆக்டர்ஸ்மா இப்ப என்ன படம் ரிவ்யூ பார்க்க போறேன்னா வேட்டை நாய்கள் பார்க்க போறோம். வேட்டை நாய்கள் என்னவா படம் பேர் டிஃபரண்டா இருக்கு. கட்டி வச்சா அது வந்து வேட்டை நாய் கட்டி வச்சா திருப்பி வேட்டையாடுமா அப்படிங்கறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துல வந்து ஆர்கே சுரேஷா வந்து ஹீரோ பண்ணிருக்காரு. அவர் என்ன மேட்டர் எப்படி பண்ணிருக்காருனா அது வில்லனா பண்ணிக்கிற வந்து ராம்கி சார் பண்ணிருக்காங்க. ராம்கினா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பழைய படத்துல மாசா பண்ணிருப்பாரு. ராம்கி சார் லெவல்ல இந்த படத்துல ஒரு தாதா இருக்காரு. அவர் கூட ஆர்கே சுரேஷ் வேலை செய்யறாரு. அடிப்படி புரியா இருக்காரு. அவர் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாரு. இவர் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இருப்பாரு. அவர் தண்ணி அடிக்க எப்படி இன்னைக்கு வில்லன் தண்ணி அடிச்சிருக்காங்க. கூலியா இல்லாத தலை அடிச்சு வேலை பார்க்க பெட்டரா இருக்கும். அவருக்குள்ள ஒரு லவ் மலருது. அப்புறமா கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ண உடனே நீ அந்த வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, வில்லன்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க பொண்டாட்டி. அதையும் மீறி வந்து அவர் அதில் ட்ரை பண்றாரு, போறாரு. அதுக்கப்புறம் புள்ள போறது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஃபேமிலி அப்படி ரன் ஆகிடாது. அப்புறம் அடியாலாம் இது சம்பாதிப்பாங்க தேவையில்லை பொண்டாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு வந்து அவர் திரும்பி வந்து நாலு மணி நேரம் வாழ்க்கையை வாழ்ந்து கல்யாணத்தை பண்ணாரா. அப்புறம் ராம்கி வந்து இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் நீ அனுப்பி வச்சாரா, திரும்பி இல்லை நீ இப்படி வந்து இது இது கூட வந்து எங்களுடைய தான் இது அஷ்டம் இருக்கணும் அப்படி சொல்றாரா அப்படிங்கிறத கதை படத்துக்கு எண்டிங்கில் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு என்றைக்குமே ஒரு அடிமையாக வேலை வளர்ந்து வாழ்க்கையை வீணாக போகிறத விட ஒய்ஃப் பேஸை கேட்டு சந்தோஷமாக இருந்து லைஃபை கண்டா ஜாலியாக என்ஜாய் என்ஜாய் பண்ணி ஜாலியாக போகிறது தான் நல்லதாக இருக்கும். அது ஆர்கே சுரேஷ் கரெக்டாக சேரா சேரலையா அப்படிங்கிற அந்த படத்தில் ஆன்லைன் ஒன்லைனில் ரிவ்யூவே அதுதான். கண்டிப்பாக அந்த படம் நான் சொன்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்கே சுரேஷ் நடிப்பு வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்துச்சு பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பரான பல ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அதுலேயும் உங்களுக்கு விடைபெறும். உங்களை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பாய்.